என்ன கொம்பா, நீ ஆசைய வளர்த்த கடை துண்ட கிடக்கா? இந்த வெட்டுதான் உன் வீட்டுக்கு பிள்ளையார் சொல்லி. இதே மாதிரிதான் உன் மாமன் கிடப்பான், நீயும் கிடப்ப. எப்பயுமே ஓ மலைதான் கேசு கொடுப்பாங்க, இப்ப நம்ம புதுசா நீ கேசு கொடுக்க வந்திருக்க. என்னையவே அடிச்சு விட்டு என்கிட்ட கேசு கொடுக்க வருவியா? அதுவும் ஆடை வெட்டி விட்டாயிட்டு. இப்படி ஆடு வெட்டுறதுக்கெல்லாம் கேசு போறதா இருந்தா மொத்த கேசு ஓ மலைதான் போடணும். ஏன்னா நீ வெட்டாத ஆடா இங்க வாரியா உண்டு ஆடை வெட்டி விட்டான்னு சொல்லி எல்லாம் வராத. ஆடை வெட்டி விட்டான்னு சொல்லிவா கேசு போற? அப்படியே போடணும்டா கூட கேஷ் இல்லாம போட மாட்டேன். என்னமா என்னால எப்படி மாப்பிள முடியும்? முடியும், ஏன் முடியாது? உனக்குள்ளயும் ஒரு எம்ஜிஆர் இருக்காரு. சாதாரண எம்ஜிஆர் இல்ல, அடிமை பெண் எம்ஜிஆர். அடிமை பெண் எம்ஜிஆர்? அது மட்டும் இல்ல, உனக்குள்ளயும் ஒரு மாப்பிள. ஏத்தி விடியா? ஏத்தி என்ன தூக்கி? யோ என்னயா, 5000 ரூபாய் கேட்டா 10000 ரூபாய் கொண்டு வந்து போட்டுக்கிருக்கா? இந்த பாருங்க சார், என்னைய எங்க மாமனி குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு குண்டாளுக ஓட ஓட வெட்டிவிட்டாங்க. சாட்சி இந்த எள்ளி கிடக்காரு. குண்டா மேல கேஸ் எழுதுங்க சார். காசை பார்த்தாச்சுல, இனிமேல் கேஸ் ஓடாம இருக்க முடியுமா? இருந்தாலும் இந்த குண்டைகிட்ட அடிக்கடி நிறைய காசு வாங்கிருக்கேன். அந்த ஆள்கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டுக்கிறேன். விசுவாசம் ரொம்ப முக்கியம்ல. அப்போ ஆள போல வயிற்றுல தான் போட்டு வந்திருக்க. கடிச்சிட்டு வாடா, கவ்விக்கிட்டு வரணும். அதை விட்டுட்டு வயிற்றுல போட்டான் வந்து நிக்கிறேன். போனா இவன் ஒரு துட்டு அறிப்படுத்த பையன், இவன் என் போன் பண்றான்?